ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு குறிப்பு. அதாவது ஒரு 100% பேரில் 75% பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, தூங்குறப்ப தன்னு அறியாமல் எப்படி வந்து தலைவாணியில் வந்து சலைவாக வந்துடுது, அதாவது எச்சில் வந்து வடிஞ்சிருது, இதனால் எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, தூக்கம் கெட்டு போகுது, இடையில இடையில எந்திரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஆரோக்கியம் செக்மெண்ட்டில் போட்டிருந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாத்துக்குமே பயன்படும். அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதாவது நம்ம இந்த மாதிரி நம்ம சலைவாக வந்து எச்சில் வந்து நம்ம தலைவாணியில் வடிகிறப்ப நம்ம பில்லோ கவரை எப்படி இருந்தாலும் வாஷ் பண்ணிடுவோம், பட் நம்ம தலைவாணியிலலாம் துவைக்க மாட்டோம். தலைவாணியே துவைக்க முடியாது. எப்பயாவது ஒரு நாள் தான் அந்த தலைவாணிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணணும்னா, தலைவாணியாக வெயிலில் வைங்க. அதாவது பகல் டைமில் எடுத்து வெயிலில் வச்சுட்டு நைட்டு உள்ளே வச்சுருங்க. ஸோ அதில் எந்த கிருமியும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம படுக்கிற பொசிஷன் நம்ம ஸ்டமக்கை ரொம்ப அதிகமாக அமுக்கிக்கிட்டு ஒரு சைடில் படுக்கிறப்ப நமக்கு நம்மளை அறியாமல் இந்த சலைவா ஏதாவது எச்சில் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, படுக்கிறப்ப எப்பயுமே வானத்தை பார்த்த மாதிரி படுத்து, ஸோ மவுத்தை படுக்கிறப்பே நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு படுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூச்சு விடுறது மூக்கால், நம்ம மூக்கால் சுவாசிக்கணும். அதாவது சில பேர் வந்து வாயால் நமக்கு மூக்கில் ஏதாவது அதாவது மூக்கடைப்பு இருமல் அந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்ம வாயால் சம்டைம்ஸ் மூச்சு விடுவோம். இந்த மாதிரி விடுறனாலேயே உங்களுக்கு வந்து சலைவா வந்து வாய் வெளியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம படுக்கிறப்ப நம்மளோட மெயினாக அந்த பொசிஷன், அதாவது நம்ம தலைவாணி வச்சு படுக்கிற பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரொம்ப ஓவர் ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்காமல் கொஞ்சம் தலைவாணியை வேர்டிக்கலாக நமக்கு வச்சு அந்த மாதிரி படுக்கிறனாலையும் நமக்கு இந்த ப்ராப்ளம் குறைஞ்சிட்டே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு மறக்காமல் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. ஸோ எப்பயுமே நம்ம நைட்டு படுக்கிறப்ப மறக்காமல் ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறது நமக்கு இந்த சலைவா ப்ராப்ளத்துலேருந்து இது சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்குது, ஈஸியாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த குறிப்பு கட்டாயம் பயன்படும். இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பட்ஸ் டூ ப்ளூமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.